வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. குவாட் அல்லது நாற்கர கூட்டணியின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீன ஆக்கிரமிப்பு முயற்சிகளின் பின்னணியில் ஒரு திறந்த மற்றும் அச்சுறுத்தல் அற்ற இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியத்துவத்தை கூட்டாக உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டோக்கியோவில் அக்டோபர் 6 நடைபெறவிருக்கும் கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த தனது சக அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவாஸ்தவா ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்தும் அத்துடன் பொதுவான இந்தோ பசிபிக் பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் விவாதம் நடைபெறும் என்றார். லடாக் எல்லை பகுதியில் தற்போதைய நிலை, இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு ஆகியவை குறித்து வெளியுறவு அமைச்சரால் விரிவாக எடுத்துச் சொல்லப்படும் என்று ஸ்ரீவாஸ்தவா கூறினார். கடந்த வாரம் 4 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் காணொலி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் பல விஷயங்களை நேரடியாக பேசி தீர்ப்பதற்காகவே ஜப்பானில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவரது ஜப்பானிய பிரதிநிதி தோமிட்சு மொட்டேகியுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். ஜப்பான் பயணத்தின் போது ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு ஆலோசனைகளையும் நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் குவாட் உறுப்பு நாடுகளின் மூத்த அதிகாரிகளும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான வழிகளை மையமாக கொண்ட மற்றொரு காணொலி கூட்டத்தை நடத்தினர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அச்சுறுத்தல் குவாட் கூட்டமைப்பில் உள்ள மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கே அதிகம் உள்ளது. அதனால் குவாட் கூட்டமைப்புக்கு வெளியேயும் ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பையும் இந்தியா விரிவுபடுத்துகின்றது. ஏற்கனவே குவாட் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுடன் தனித்தனியே சில இருதரப்பு ஒப்பந்தங்களை இந்தியா செய்துள்ளது. தற்போது ஜப்பானில் நடைபெறவுள்ள குவாட் கூட்டமைப்பு சந்திப்புக்கு பின் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்ற 3 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை தனித்தனியே சந்திக்க திட்டமிட்டுள்ளது மேலதிக இருதரப்பு ஒப்பந்தங்களை செய்வதற்குத்தான் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகின்றது.